போறோம், என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம். பேரப்பார் சக்தி நாடக சபா, கத்தி பேசுறது கூட தெம்பு இல்ல. நாடகம் போட்டு 6 மாசம் ஆச்சு. இவனா எழுத்துல இருக்கா, உயிர் போயிட போது. பசி பசிதா பசிதா, ரெடி பண்ணிட்டேன். டெய்லியும் வரும் ஒரு பசி, அதை விட்டு விட்டுறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் ஒரு பசி, அது என்ன பசி? என்ன பசி? ஐ பசி. கொலை பண்றோம், கொலை பண்ணிருவியா? அப்ப அது கொலை பசி. ஏண்டா உங்களை உயிரை வாங்குற பசி? என்னடா இங்க கத்தி நிக்கிறீங்க? ஒரு கலைஞனுக்கு தேவை ஒத்திக ஒத்திக ஒத்திக. ஏய் கொஞ்சம் ஒத்திக குரு. ஒரு நாடகம் போறனா அதுக்கு ஒத்திக ஒரு வாரம் இருக்கலாம். 6 மாசமா ஒத்திக ஒத்திக ஒத்திகன்னு போனா நாடகம் எப்ப போடுவ? கோமதி இந்த மாதிரி நீ பேசக்கூடாது. நானும் பரவாயில்லையா, பசிய தாங்கிக்குவேன். சரி, உன்னெல்லாம் பாரியா, கும்பகர்ண கேரக்டருக்கு வந்தான். கர்ணம் கர்ணம். ஆமா, இதே போனா கொஞ்ச நேரத்தில் உனக்கு மரணம். நீங்க எல்லாம் நல்லா வரணும் தானே? நான் போறான்னுக்குறேன், ஊரை பார்த்து போறேன். டேய் என்னடா இப்படி சொல்ற? டேய் உங்ககிட்ட காசு இருந்தா கூடு. டேய் கோமதி, நம்ம டீம்ல கலைத்தாயின் மூத்த மகன்ரா நீ. என்ன சொன்ன? கலைத்தாயின் மூத்த மகன். நல்லா பாடுறான். ஏய் ஐயோ, பிதா மகன் ரேஞ்சில் இருக்கிறேன். நான் கலைத்தாயின் மூத்த மகனா? எந்த ஊர்லயா கலைத்தாயின் மூத்த மகன் எப்படி இருக்கிறான்? அதை கொடுத்து கோமதி, உங்களை நல்லா நல்லா தானே கோமதி நான் வச்சுருக்கிறேன். என்னத்தை வச்சுருக்கிறேன் இது பாரு? நான் என்ன நிலைமையில இருக்கிறோம்? சரி சரி, நீ நல்லா சால்வ் எங்கேயுமோ அப்படி ஜம்முன்னு செழிப்பா தானே இருக்கிற? ஆமா கோமதி, நாடகத்துல திரை விலகும் போது நடிக்கிறவன் கலைஞன் இல்ல, திரைய வச்சு மறைக்கிறான் பத்தியா? இப்போ தெரிஞ்சுங்க எல்லாரும் கசரு. சரி சரி, ஒத்திக ஒத்திக ஒத்திக. இவனுக்கு எதுக்கு இந்த மானம் கட்ட பொழுப்பு? கோமதி இப்ப என்ன சொன்ன? ஒண்ணுல, அவன் பசிக்குதுன்னு சொன்னான். ஏய் எதுக்குடா இதை சொன்ன? என்ன சொன்ன? எதுக்குடா அந்த மானம் கட்ட பொழப்பு? 10 வருஷம் என் ட்ரூப்ல இருக்கிற ஒரு மாடுலேஷன் இப்படியா சொல்றது? பைத்தியக்காரா என்ன பாரு. எதுக்குடா இந்த மானம் கட்ட பொழப்பு? எப்பா தெரியாம சொல்லிட்டேன்பா, தெரியாம சொல்லிட்டேன். நீ கலைத்தாயின் மூத்த மகனா, என் இளைய மகன்றா இவன். இவன் அடிக்கு போறான் பாரு. நீ பாரு, நீ என்ன பாரு. டேய் எதுக்குடா இந்த மானம் கட்ட பொழப்பு? ஒரு பையன் என்ன பண்ணா? சக்தி நாடக சபா இதானா? என் பேர் சண்முகம் சார். இருந்து போட்டோம், சேலத்துல இருந்து வரேன். 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தான் நாடகம் போட்டீங்க? அது 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டோம். இப்ப என்ன? நான் அன்னைக்கே ஸ்டேஜ் ஆண்ட ஓடி வந்து உங்களுக்கு கொடுத்துடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க எல்லாம் கிளம்பிட்டீங்க. பரிசு பொருள் வாங்குற அளவுக்கு பெரிய ஐடியா நீ. இல்ல குரு, அதை வாங்கி உங்ககிட்ட கொடுக்கலாம். தராத்தலாம் தெரியுமா? நான் தாங்க தலைவர். ஐயா நீங்க தான் தலைவரா? எனக்கு கொடுங்க. அப்ப உங்ககிட்ட தான் கொடுத்துடணும். பட்டுனு கொடுங்க. ஐயா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. போன வாட்டி போட்டீங்களா நாடகம்? ஆமா. அதுல மகாபாரதத்துல ராமரும் தர்மரும் உட்காந்து தாயபாஷ ஆனாங்கன்னு எழுதினது யாரு? நீங்களா எழுதுனீங்க? நடிச்சிருக்கீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. இந்த கர்ணன் கடைசியில நெஞ்சில அம்பு பட்டு பட்டுனு பாரு, அந்த டைலாக் நீ தானே சொன்னீங்க? ஆமா ஆமா. அந்த டைலாக் கொஞ்சம் சொல்லுங்க. கர்ணா கஷ்டத்துல கட்டி குத்திய கவசம் இன்னும் 1 வருஷத்துல உனக்கு வரப்போகுது தவசம். உங்களுக்கு இன்னைக்கே தவசம். மூணு பேரு அடிக்கிற தெரிச்சு ஓடுறானுங்க, நல்லா சாப்பிட்டு என்ன உண்ட மயக்கமா? உண்ட மயக்கமா? உண்ட மயக்கமா? உண்ட மயக்கமா? ஏய் வலியுதா? இல்ல பசிக்குது. பசிக்குதா? அந்த நாடகத்துல நீ என்ன வேஷம் போட்ட? கர்ணன் பாத்த கர்ண கொடுமா? நீயா கர்ண வேஷம் போட்ட? இந்த மானம் கட்ட பொழப்பு
அதடி சொல்லக்கூடாதுங்க. எதுக்காக மான கட்ட பாட்டு இன்னொரு வாட்டி நாடகம் போட்டீங்க நாடக கால் இருக்காது. கால் இருக்காதா? நாய்க்கு நாலு கால் இருந்தாலும் அதனால கால் மேல கால் போட்டு உட்கார மாட்டேன். ஒரு நிமிஷம் என்னடா என்னடா தொண்டா அவ்வளவு கொடூரமா இருக்கு. டேய் அதை கேக்கு கேட்டு வரேன் நடி வாங்குறியா? கொடூரமா நடக்கிற கொடூரமா நடக்கிற அண்ணே அண்ணே அந்த கைது ஜோக் சொல்லிட்டாங்க போற அவன் எங்க போற திருப்பி ரிட்டர்ன் டிக்கெட் வந்து அழிக்கிறாரு கூட்டு சக்தி நாடக சபா தானே? ஆமா. அட்ரஸ் எப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டேன். சக்தி நாடக சபான்னு மஞ்சள் கலர்ல போர்டு போட்டிருக்கு. ஆமா. உள்ள எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வரணுமா செகண்ட் ஃப்ளோர்ல வரணுமா சார்? போர்டு துணி தூக்கிட்டு உள்ள வாங்க. முன்னாடி ஒண்ணு சொல்லு. நாலு கை சேர்ந்தா ஒரு கை வர கை நம்பிக்கை. சக்தி நாடக சபை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணிருந்தேன். ஒரே ரத்தமா இருக்கு. ரத்த கலரி ஒரு நாடகம் சார். சார் ஒரு சின்ன விஷயம். கோயம்புத்தூர்ல எங்க ஊரு, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா மழை தண்ணியே இல்ல சார். பெரியவங்களை கிட்ட கேட்டேன், எதனா புராண நாடகம் போட்டா கண்டிப்பா மழை வரும்னு சொன்னாங்க. அதனால நாடகம் கொஞ்சம் பக்காவா போட்டு கொடுக்கணும். நாடகம் பண்ற இவரே எப்படி இருந்தா பாக்குறவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா கலகலன்னு இருக்காங்க. இப்ப ஒரு நிமிஷம் இத புடிங்க. போங்க சார். இருங்க சார். நாடகம் பண்ண பண்ணாமா தம்பி தம்பி பச்சைக்கு இல்லையா பச்சையாக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா அது சரியா வேவல.